So, hello students, this is for 11th maths, volume 1 la, we are seeing volume 1, chapter 1. Chapter 1 vandhu, sets, relations and functions appdi irukku. இதனுடைய இன்ட்ரக்ஷன் மட்டும் இப்போ பிகினிங்கில் இப்போ பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் செட்ஸ். செட்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் இட் செல்ஃப் யூ ஹவ் லேர்ன்ட் அண்ட் சி த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் அதே மாதிரி த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு மேன் இன் தமிழ்நாடு. பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் ஓல்டு மேன் அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட் பிகாஸ் ஓல்டு மேன் அப்படிங்கிறப்போ அந்த ஏஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல, நாட் ப்ராப்பர் ஏஜ், அதாவது மோர் தேன் 70 ஆர் மோர் தேன் 60 இந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது நாட் வெல் டிஃபைன்டு பிகாஸ் எனக்கு ஒரு ஃப்ளவர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம், ஃபார் அதர் பர்சன் சம் அதர் ஃப்ளவர்ஸ் மேபி பியூட்டிஃபுல். ஸோ இது வந்து ஒரு டிஃபைனிங்கான ஒரு வேர்டு வந்து கிடையாது. So it is not well defined. So we cannot define the term beautiful flower and old man. So இது இடையில் இதெல்லாமே நீங்களே படித்து பார்த்துக்கலாம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா greater than 70 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஒரு ஏஜ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் இயர் மென்ஷன் பண்ணுறப்ப இட் கம்ஸ் அண்டர் நவ் த வேர்ட் வெல் டிஃபைன்ட் அப்படிங்கிறதுல வருது. So that now it is the collection of the, it is defined as the set. So the collection of all men in Tamil Nadu of age greater than 70 is defined as a set. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் எல்லாம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். If A and B are two sets, then it is meaning, is it meaningful to write A belongs, இது வந்து belongs அப்படின்னு அர்த்தம். இது வந்து belongs contained and equal to universal set, union intersection. இந்த சிம்பிள் வந்து we have learnt in previous class. இதில் அவங்க ஒரு question கேட்குறாங்க, is it meaningful to write A belongs to B? இம்மீடியட்டாக நம்ம என்னென்னு சொல்லுவோம், நோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அட் ஃபர்ஸ்ட் சைட் ஒன் மே ஹரி டு சே தட் இட் இஸ் ஆல்வேஸ் மீனிங்லெஸ் by telling the symbol belong should be used between the element. எலிமெண்ட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இஃப் த செட் இஸ் இங்கே வந்து 1, 2, 3 இப்படி இருந்தால் 2 belongs to A. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். பட் இவங்க